ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட அந்த உருளைக்கிழங்கு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்குல ஒன்று வந்து அப்படியே இருந்து முளைச்சிருந்தது, 2-3 இடத்துல முளைச்சிருந்தது. அதை வந்து 3 பீஸாக கட் பண்ணி நான் 3 பாட்டில் வச்சேன். அதில் ஒன்றில் வந்து கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ்லேயே போயிடுச்சு. இந்த 2 பாட்டில் வந்து இப்போது இருக்குது. அதுவும் இந்த பாட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 1 வாரமாக இலையெல்லாம் வாடிடுச்சு. அதனால் சரி இதை வந்து எடுத்து பார்க்கலான்னு சொல்லி இதை பாருங்கள், ஒரே ஒரு செடியை எடுத்து பார்த்தேன். அதில் வந்து ஒரு குட்டி உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ இதை வந்து ஃபுல்லாகவே எடுக்கிறத வீடியோவாக ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். இப்போ எடுக்கிறத என்ன இருக்குங்கிறது நீங்களும் சேர்ந்து பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து உருளைக்கிழங்கு வந்து 3 விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் ரொம்ப குளிரான இடத்துல விளையிறது, அப்புறம் மீடியமான குளிரில் விளையிறது, அப்புறம் குளிரே தேவையில்லாது. இது எந்த மாதிரி உருளைக்கிழங்குன்னெல்லாம் எனக்கு தெரியாது. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினதை அப்படியே வச்சேன். இங்கே வந்து இப்போ விண்டர், ஸோ ஒரு மிதமான நல்ல ஒரு குளிருங்கு இருக்கும், அப்போ நல்லா வரும்னு நினச்சி வச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் பூ அதெல்லாம் எதுவுமே வரல. இப்போ ஒரு 1.5 மாதம் அந்த செடி நின்றுச்சு, இப்போ வந்து காஞ்சிருக்கு. அப்போ நம்ம இப்போ தோண்டி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தலாமா. இந்த உருளைக்கிழங்கு செடி பார்த்திங்கன்னா அப்படியே வளர்ந்து 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 ரொம்ப உயரமாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் ஒரு கம்பெல்லாம் கொடுத்து கயிறெல்லாம் வச்சு கட்டி சப்போர்ட்டெல்லாம் கொடுத்துருந்தேன். இப்போ அதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச உருளைக்கிழங்கு, இவ்வளோ தான் இருக்குது. நான் வந்து இந்த செடியை பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கேர் எடுத்துக்கல, தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டுருந்தேன். மேபி இதுக்குன்னு நல்லா கேர் எடுத்துக்கிட்டால் ஒரு வேளை நிறையா கூட உருளைக்கிழங்கு விளையலாம். நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கேர் எடுத்து உருளைக்கிழங்கு விளைய வச்சேன்னா உங்களுக்கு அதையோட வீடியோவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு பாட்லேயும் உருளைக்கிழங்கு செடி வச்சுருக்கேன், பட் அது வந்து இன்னும் வாடலை, நல்லா இருக்குது. அது வந்து எப்போ வாடுதோ அந்த டைமில் நான் உருளைக்கிழங்கு பறிக்கும்போது உங்களுக்கு அதோட வீடியோவும் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதுதான் நம்ம இப்போ பறித்தது. இது நான் நேற்று இந்த செடியிலேருந்து பறித்த உருளைக்கிழங்கு. இதுதான் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் உருளைக்கிழங்கு இந்த செடியிலேருந்து பறிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ.